ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் பார்க்க ஒரு பிளாக் மெயில் இன்ஃபான்கான் மற்றும் படத்தெல்லாம் நினச்சிருக்காங்க. அமேசான் ப்ரைம் டேல விட்டுருக்காங்க, சர்ச் பண்ணி பாருங்கள். படத்தோட ஒன்றும் என்னென்னா, நம்ம ஹீரோ ஹீரோயின் வந்து அரேஞ்ச் மேரேஜ் நடக்குது. அவர் ஒரு கம்பெனி டாய்லெட் கம்பெனியில் ஒரு ஒர்க் பண்ணுறாரு. எல்லோரும் போயிட்டதுக்கப்புறம் கூட இவர் என்ன பண்ணுவார், உட்காந்து எத்தையும் கேம் ஆடி விளையாடிட்டு இருப்பார். ஹீரோயின்கிட்ட ஒரு சாவி, ஹீரோக்கிட்ட ஒரு சாவி இருக்கும். இவர் போகிறதுனாவோ உள்ளே போய் சாப்பிடுவார், அதுக்கப்புறம் வந்துடுவார், கூட படுப்பார், எழுந்து வந்துகிட்டே இருப்பார். அது மாதிரி டைம் இப்படியே போயிட்டே இருக்கிற டைமே இருக்கும். ஒய்ஃபுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸாக எதனா ஒன்று கொடுக்கலான்னு ரோஸ் தேடி தேடி பார்ப்பார், எங்கேயும் கிடைக்காது. ஒரு இடம் மயானத்தில் போயிட்டு பார்த்தா வச்சுருப்பாங்க, புக்கே வச்சுருப்பாங்க. அங்கேருந்து போயிட்டு அந்த ஒரு ரெண்டு ரோஸை ஏற்று மாதிரி பிடிங்க ஏற்று போயிட்டு அந்த புக்கையோட ஏற்று மாதிரி கொடுக்கலான்னு உள்ளே போகிற டைம் பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து வேற ஒருத்தர் தொடர்புள்ள இருப்பாங்க. அதை பார்த்துட்டு என்ன பண்ணுவார், ரொம்ப டெஞ்சு மனம் ஒடிஞ்சு அப்படியே வெளியே வந்துட்டு அதே எப்படி வந்தார், அதே ரூட்லேயே சாவி போட்டுட்டு வெளியே வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. கம்முடு மைண்டில் ஒரு மைண்டில் ஓடும், நம்மளுக்கு என்ன சொல்கிறது, இதெல்லாம் போய் கேட்டால் பல ப்ராப்ளம் வருமேன்ட்டு என்ன பண்ணுற, ஒரு இஎம்ஐ இது மாதிரி ஒரு நிறைய விஷயம், அங்கே கடை வாங்குற விஷயம்லாம் மண்டையில் ஓட்டிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் ஹீரோ யோசிக்கிறாரு, பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிக்கிறாரு. யார்கிட்ட அந்த கலர் தொடர்பு, அவனுடைய டீட்டெயிலாம் தெரிஞ்சுக்கிட்டு உடனே அவனை பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவன் என்ன பண்ணுறான்னா, ஹீரோயினை பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிக்கிறான். இதுலேருந்து இதுக்கப்புறம் நடக்கிற ட்ராஜடி ட்ராமா தான் படத்தில். அவ்வளோ சூப்பராக த்ரில்லிங்காக இருக்குது படம் வந்து. கண்டிப்பாக பார்க்கலாம், ஃபேமிலியோடு பார்க்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கண்டிப்பாக படம் சூப்பராக த்ரில்லிங்காக. ஃபஸ்ட்டில் கொஞ்சம் 20 நிமிஷம் ஸ்டார்ட், 20 நிமிஷம் 30 நிமிஷம் ஸ்டார்ட்டில் கொஞ்சம் ஸ்லோவாக படம் கதைக்கேற்ற மாதிரி, அதுக்கப்புறம் இன்ட்ரோவில் அப்புறம்லாம் படம் பிச்சு பெடல் எடுக்குது. படம் வந்து சூப்பராக த்ரில்லிங்காக இருக்குது. படம் ஸ்க்ரீன் பிளேவும் சரி, பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சரி, அவ்வளோ பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க, அவ்வளோ சூப்பராக. இன்ஃபார்ம் பண்ணக்கூடிய நடிப்பு வந்து, அவர் ஏற்கனவே கேன்சர்ன்ற அந்த படத்தை முடிச்சதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும் வந்து நேச்சுரலாக. ஆனால் அவருடைய நடிப்பு அதில் கொடுத்துருக்க எஃபெக்ட் வந்து செம்மையாக பர்ஃபெக்டாக இருக்குது. பார்க்கறதுக்கு வந்து அவ்வளோ த்ரில்லிங்காக இருக்குது. அவருடைய ஆக்டிங் சரி, அந்த அவங்களுடைய அவங்க ஒய்ஃபோடைய ஆக்டிங் சரி, அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதுலேருந்து என்ன சொல்ல வராங்கன்னா, பிரச்சனை என்னவோ அதை தீர்த்துட்டு போகணும். இது பிளாக்மெயில் பண்ண போய் மறுபடியும் இவருக்கே இந்த பிரச்சனை வர சொல்ல சில விஷயங்கள்லாம் வந்து சூப்பராக சொல்லியிருக்காங்க படத்தில் வந்து. கிளைமேக்ஸ்லாம் கண்டிப்பாக அவ்வளோ சூப்பராக பர்ஃபெக்டாக ஒரு கட்டாக இருக்குது. கண்டிப்பாக பார்க்கணும், அமேசான் ப்ரைம் டிவியில் பாருங்கள். அவ்வளோ சூப்பராக த்ரில்லிங்காக இருக்கும், கண்டிப்பாக பார்த்துட்டு சொல்லுங்கள். சூப்பராக இருக்கும். இன்ஃபான் கவர்மெண்ட்டுடைய நடிப்பு பர்ஃபெக்ட். ஓகே.